பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு உள்ளிட்ட மற்றும் அத்தியாவசிய பண்டங்கள் உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலைகளும் மிக கடுமையான அளவிற்கு உயர்ந்து மக்கள் வாங்க முடியாத அளவிற்கு மிக கடுமையான நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கிறார்கள். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த நியாயமான விலையில் உணவுப் பொருள் உள்ளிட்ட அனைத்து பொருளும் மக்களுக்கு கிடைக்கச் செய்ய ஒன்றிய அரசு எத்தகைய நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளவில்லை. அண்டை நாடான இலங்கையில் நடைபெற்று கொண்டிருக்கிற போராட்டம் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அல்ல. ஏற்கனவே சிங்களவர்கள், தமிழர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என பாகுபாடு படுத்தி பல போராட்டங்கள் நடைபெற்றது. அந்த போராட்டங்களை எல்லாம் கொடுமையான அடக்குமுறைக்கு உள்ளாக்கி லட்சக்கணக்கான தமிழ் மக்கள் இலங்கையில் கொல்லப்பட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை முற்றிலுமாக மாறி தமிழர்கள், மலையக தமிழர்கள், சிங்களவர்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லோரும் இணைந்து போராடுவது ஒரே ஒரு கோரிக்கைக்காக தான். விலைவாசி விண்ணை முட்டுகிற அளவுக்கு உயர்ந்துவிட்டது. எந்த பொருளையும் வாங்க முடியவில்லை, விலை கொடுத்து வாங்க முடியவில்லை, விலை கொடுத்தாலும் பொருட்கள் கிடைக்கவில்லை. ஆகவே அது எதிர்த்துத்தான் இலங்கை நாட்டில் மிகப்பெரிய கிளர்ச்சிகளும் போராட்டங்களும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. பிரதமர் ராஜினாமா செய்துவிட்டு ஓடி ஒளிந்திருக்கிறார். இந்த நெருக்கடி மேலும் அதிகமாகும் என்று தற்போது பொறுப்பேற்றுள்ள ரணில் விக்ரமசிங்கே பேட்டியிலே கூறியிருக்கிறார். இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. அங்கே எப்படி விலைகள் உயர்ந்திருக்கிறதோ அதே போன்றுதான் இங்கேயும் விலைகள் உயர்ந்திருக்கின்றன. மக்கள் கடும் நெருக்கடிக்கு ஆளாகியிருக்கிறார்கள். அதே மாதிரி ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்போம் என 2014 ஆண்டு மோடி அவர்கள் மிக பிரமாதமான முறையில் வாக்களித்தார். வேலை கொடுக்காது மட்டுமல்ல, வேலையில் இருப்பவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். ஆகவே விலைவாசி உயர்வை கண்டித்து விலைவாசியை கட்டுப்படுத்த வேண்டும். நியாய விலை கடைகளின் மூலமாக அனைத்து அத்தியாவசிய பண்டங்களும் உணவுப் பொருள்களும் நியாயமான விலையில் தட்டுப்பாடின்றி கிடைக்கச் செய்ய வேண்டும். வேலை வாய்ப்பை உருவாக்க வேண்டும், வேலை வழங்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு தழுவிய முறையில் இடதுசாரி கட்சிகளின் சார்பில் 25ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கண்டன இயக்கம் நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து இணைந்து 25 முதல் 31 வரை துண்டு பிரசுரங்கள் வழங்குவது என்றும், 26 நேற்றும் இன்றும் தமிழ்நாடு முழுவதும் மாபெரும் மக்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதென்றும் முடிவு செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் நேற்று தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் மிகுந்த எழுச்சியோடு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. இன்றைக்கு சென்னையிலும் நேற்று நடைபெறாத மற்ற மாவட்டங்களிலும் இந்த போராட்டம் 4 கட்சிகளின் சார்பில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. விலைவாசியை கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த போராட்டங்கள் மேலும் மேலும் தீவிரமாகும், மேலும் மேலும் மக்களின் எழுச்சிமிக்க போராட்டமாக மாறும். இலங்கை அளவிற்கு போராட்டம் மாறினால் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆகவே ஒன்றிய அரசு விலைவாசியை கட்டுப்படுத்தவும் வேலையின்மை போக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பிலும் இடதுசாரி கட்சிகளின் சார்பிலும் ஒன்றிய அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். மோடி அரசின் மக்கள் விரோத பொருளாதார கொள்கையை எதிர்த்து விலைவாசி உயர்வு, வேலைவாய்ப்பின்மை ஆகியவற்றை எதிர்த்து இந்திய அளவில் இடதுசாரிகள் முன்னெடுக்கும் எதிர்ப்பு இயக்கம் 25ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரையில் நடைபெறுகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் லிபரேஷன் ஆகிய 3 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் இந்தியா முழுவதும் மோடி அரசின் இந்த மக்கள் விரோத போக்கினை எதிர்த்து ஒரு வார கால தேசிய பிரச்சார பரப்பு இயக்கத்தை மேற்கொண்டுள்ளனர். தமிழகத்தை பொறுத்தவரையில் இடதுசாரிகளோடு விடுதலை சிறுத்தைகளும் இணைந்து
இந்த எதிர்ப்பு இயக்கத்திலே பங்கேற்கிறோம். இந்த ஒரு வார கால தேசிய எதிர்ப்பு இயக்கத்தில் 26 மற்றும் 27 ஆகிய 2 நாட்கள் தமிழகம் தழுவிய அளவில் வாய்ப்புள்ள இடங்களில் ஒன்றிய அளவிலும் வட்டார அளவிலும் மாவட்ட அளவிலும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதென்று முடிவெடுத்ததன் அடிப்படையில் நேற்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கான இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடந்தேறின. இன்றைக்கும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் நேற்று நடைபெறாத இடங்களிலெல்லாம் இன்றைக்கு ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்றன. அந்த வரிசையில் சென்னையிலே இன்றைக்கு வள்ளுவர் கோட்டத்தின் அருகே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த 4 கட்சிகளின் தலைவர்கள் என்கிற முறையில் நாங்களும் பங்கேற்கிறோம். மோடி அரசு கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான அரசு, மோடி அரசு எளிய மக்களுக்கு எதிரான அரசு, எண்ணெய் நிறுவனங்களுக்கு லாபம் ஈட்டி தருவதற்கு துணை போகிற அரசு, ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் என்று தேர்தல் வாக்குறுதி அளித்த மோடி அவர்கள் இப்போது வேலைவாய்ப்பின்மைக்கு காரணமாக இருக்கிறார். இருந்த வேலைகளையும் இழக்கும் நிலைதான் இன்றைக்கு இந்திய அளவிலே உருவாகி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். எனவே அவர்கள் ஒருபுறம் வெறுப்பு அரசியலை விதைத்து கொண்டே மத அடிப்படையிலான மோதல்களை தூண்டிக்கொண்டே இன்னொருபுறம் பொருளாதார சரிவுக்கும் காரணமாக இருக்கிறார்கள். அதிலே இப்போது விலைவாசி உயர்வும் குறிப்பாக பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு போன்றவற்றின் விலைவாசி உயர்வும் வேலைவாய்ப்பின்மையும் உடனடி சவால்களாக இருக்கிற காரணத்தினால் இவற்றை எதிர்த்து 31ஆம் தேதி வரையில் துண்டு பிரசுரங்களை வழங்குகிற வீடு வீடாக சென்று வழங்குகிற எதிர்ப்பு இயக்கத்தை இந்த 4 கட்சிகளும் மேற்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான தோழர்கள், இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கிற இந்த ஆர்ப்பாட்டம் அனைத்து தரப்பு ஜனநாயக சக்திகளின் கவனத்தை ஈர்க்கிற ஆர்ப்பாட்டமாக அமைந்திருக்கிறது. வாங்க சார், சார் ஓகேவா? ரெண்டு பரவாயில்ல. நாடு தழுவிய அளவில் நடைபெறுகிற மோடி அரசாங்கத்தினுடைய தவறான பொருளாதார கொள்கைகளை கண்டித்த இயக்கம் தமிழகத்திலே இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சியும் சேர்ந்து ஒரு மகத்தான இயக்கத்தை இன்றைக்கு தொடங்கியிருக்கிறோம். ஏற்கனவே நம்முடைய தலைவர்கள் இங்கே சொன்னதைப் போல 25ஆம் தேதி துவங்கி 31ஆம் தேதி வரை ஒரு வார காலத்திற்கு இந்த இயக்கம் இங்கே நடைபெறுகிறது. நேற்றைய தினம் தமிழகத்திற்கு விஜயம் செய்திருக்கிற நம்ம வீர சவடால் பேசுகிற நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்கள் எதிர்கொண்டிருக்கிற எந்த பிரச்சனையை பற்றியும் பேசாமல் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய நியாயமான கோரிக்கைகளை வைத்தபோது அவைகளை பற்றியெல்லாம் எதுவுமே பேசாமல் அவர் மாட்டுக்கும் எதையோ ஒன்று பேசிட்டு போயிருக்கிறார். நான் இந்த நேரத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன், இந்த நாடு இன்றைக்கு தமிழகம் விலைவாசி உயர்வாலை மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 1500க்கு மேற்பட்ட பஞ்சாலைகள் தமிழகத்திலே இயங்க முடியாமல் 15 நாட்களுக்கு மூடுவது என்று அறிவித்து விட்டார்கள். 35000 ரூபாய்க்கு வித்த ஒரு கெண்டி பருத்தி விலை மோடி ஆட்சியிலே 120000 ரூபாய்க்கு உயர்ந்து விட்டால் நாங்கள் எப்படி தொழிலை நடத்த முடியும் என்று அவர்கள் மூடியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 20 லட்சம் தொழிலாளிகள் அதிலே பணியாற்றுகிற தொழிலாளிகள் இன்றைக்கு வேலை எழுந்திருக்கிறார்கள். பெட்ரோல் டீசல் விலையை நாளுக்கு நாள் உயர்த்திவிட்டு இந்த 8 வருஷத்தில் 20 முறை உயர்த்திட்டு 2 முறை உயர்த்தினதை பெரிய 2 முறை குறைச்சதை பெரிய சாதனையாக பேசுகிற சவடால் பேசுகிறவர் தான் நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய பிரதமர், அதே போல் நிதியமைச்சர். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் இந்த நாட்டை குட்டிச்சவராக்கி உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பெட்ரோலில் 10% எத்தனால் கலக்கிறாங்க, அரசாங்கமே கலந்து விற்கிது. கலப்பட பெட்ரோல் தான் இப்போ வழங்கப்படுது, அதை 20% உயர்த்த போகிறாங்க. ஆனால் எத்தனால் விலை குறைவாக இருந்தால் கூட அதனால் கிடைக்கக்கூடிய பலன், அந்த விலை குறைப்பு என்பது அறிவிக்கப்படவில்லை. அதெல்லாம் இன்றைக்கி வந்து பெட்ரோலிய கம்பெனிகள் தான் அதில் லாபம் அடைகிறார்கள். ஆகவே இந்த மோடியினுடைய ஆட்சியில் அதானி அம்பானி போன்றிருக்கிற கார்ப்பரேட் முதலாளிகளை கொழுக்க வைப்பதும் ஏழை எளிய சாதாரண மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு விலைகளை ஏற்றி கொண்டிருக்கிறார்கள்.
கருப்பு பணத்தை பறிமுதல் பண்ணுவோம், 15 லட்சம் ரூபாயை பேங்கில் போடுவோம்னு சொல்லி 8 வருஷம் ஆச்சு. எங்கே கருப்பு பணத்தை பிடிச்சாரு யார்? எங்கே ஒரு 15 ரூபா கூட போடல. இன்னும் சொல்ல போனால் நம்மக்கிட்ட இருக்கிற பேங்கில் பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, தினம் பணம் குறையுதுன்னு. எனவே இப்படிப்பட்ட இந்த மோடி அரசை எதிர்த்து ஒரு பலமான இயக்கத்தை நாடு முழுவதும் நடத்த வேண்டும் என்கிற அடிப்படையிலே தான் இன்றைக்கு இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தை கட்சியும் சேர்ந்து இந்த மகத்தான பேர் இயக்கத்தை தமிழகத்திலே தொடங்கியிருக்கிறோம். இந்த இயக்கம் நாளுக்கு நாள் இன்னும் விரிவு பெறும். ஒரு வலுவான மக்கள் இயக்கத்தை நடத்துவதன் மூலம்தான் முத்தரசன் சொன்னதைப் போல இலங்கையிலே ஏற்பட்டிருக்கிற அப்படிப்பட்ட கொந்தளிப்பான நிலைமை உருவானால்தான், அதாவது இப்படியெல்லாம் பேசுனா எனக்கு புரியாது, நான் இப்படியெல்லாம் பேசுனா எங்கள் காதுக்கு எட்டாது என்று மோடி சொல்லுவாரேயானால், உங்களுக்கு எந்த மொழியில் பேசுனா புரியுமோ, எப்படி பேசுனா உங்கள் காது செவிப்பறை கிழியுமோ, அந்த அளவுக்கு பேசுவதற்கு மக்களை நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கிறோம், மக்கள் இன்றைக்கு கொந்தளித்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து, இந்த இயக்கத்திலே கலந்து கொண்டிருக்கிற தமிழ்நாடு முழுவதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் நேற்றும் இன்றைக்கும் கலந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் எங்கள் 4 கட்சிகளின் சார்பிலே வாழ்த்துக்களை பாராட்டுக்களை தெரிவித்து எதிர்காலத்திலே மேலும் வலிமிக்க இயக்கத்திற்கு நாம் தயாராக வேண்டும் என இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். இடதுசாரி கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் நாடு முழுவதும் நடக்கின்ற பேர் ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக மக்களுடைய அடிப்படை பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழியில்லாத மோடி அரசாங்கம் வெறுப்பு அரசியலை விதித்து நாடு முழுவதும் மக்களை பிளவுபடுத்தி அதில் குளிர்காய்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கெல்லாம் முடிவு கட்டுவதற்கு இந்த ஒரு வார பிரச்சார இயக்கத்திலே மக்கள் கலந்திருக்கிற எழுச்சி உங்களுடைய நாட்கள் மோடியுடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறது. அதற்கு சரியான பதிலடி கொடுப்பதற்கு ஏற்கனவே தோழர்கள் தலைவர்கள் பேசியது போல உங்களுடைய எதிர்கால அதாவது ஸ்ரீலங்கா போன்ற சிலோன் போன்ற பல்வேறு மக்களுடைய எழுச்சி போல அதைவிட பன்படமாக இந்தியாவில் ஏற்படுவதற்கான அனைத்து அறிகுறிகளும் தெரிவி வருகிறது. அதற்கு இந்த போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்த அனைத்து மக்களுக்கும் அனைத்து தோழர்களுக்கும் நன்றி கூறிக்கொள்கிறோம். எமது இடதுசாரி கட்சி விடுதலை சிறுத்தைகளின் சார்பாக. சார், பெட்ரோல் டீசல் விலை வந்து ஏற்கனவே வந்து மத்திய அரசு குறைச்சிருக்க நிலையில சார், தமிழக அரசும் குறைக்கணும் அப்படி இல்லைனா வந்து கோட்டை நோக்கி முற்றுகை போற நடத்தும் சொல்லிட்டு பிஜேபி அறிவிச்சிருக்காங்க, அது எப்படி சார் பாக்குறீங்க? தமிழக அரசு குறைக்கணும்ன்றாங்க, அது 16 முறை ஏற்கனவே மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் பேட்டியில சொன்னாங்க. 16க்கு மேற்பட்ட முறையில் பெட்ரோல் டீசலுடைய விலையை உயர்த்தியது ஒன்றிய அரசாங்கம், குறைத்தது 2 முறை தான். நாங்கள் கோருவது பழைய விலைக்கு போங்க, நீங்கள் ஏற்றின விலையெல்லாம் குறைங்க, குறைச்சிட்டு நடவடிக்கை எடுங்க. மாநில அரசு தேர்தல் கால வாக்குறுதியப்படி ஆட்சிக்கு வந்தவுடனே பெட்ரோலுக்கு லிட்டருக்கு 3 ரூபா குறைச்சிருக்கிறாங்க. அண்ணாமலை குறைக்கலைன்னா நான் கோட்டையை நோக்கி போகிறேன்னு சொல்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க. அவர் இந்த கோட்டைக்கு போகிறத விட செங்கோட்டைக்கு போகிறது நல்லது, பாதை வேணால் நாங்கள் சொல்லித்தரோம் எப்படியே போகிறதுன்னு. அங்கே போய் போராட்டம் நடத்தாமல் இங்கே போராட்டம் நடத்துறது பொருத்தமற்றது. சார், நாளுக்கு நாள் விலைவாசி ஏறக்கூடிய இந்த சூழ்நிலையில் பிரதமர் நேற்றைக்கு பேசும்போது ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதே இந்த அரசினுடைய கொள்கை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏழை மக்களுடைய வாழ்க்கையை நாசமாக்குவதே மோடி அரசாங்கத்தின் வேலை. ஓகே, தமிழக முதல்வர் நேற்று வைத்த கோரிக்கை பிரதமருக்கு தமிழக முதல்வர் வைத்த கோரிக்கை ஒரு அரசியல் நாடகம் அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறாரு. இல்லை இல்லை, அது நம்ம சொல்லலாம். அதாவது அண்ணாமலை வந்து ஒரு அறவே காட்டுத்தன அண்ணாமலை எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஒரு அரசியல் பண்பில் மாநில முதலமைச்சர் நியாயமான கோரிக்கைகளை வைக்கிற போது நான் என்ன சொல்கிறேன், பிரதமர் வருகிற மேடையில் வேறு என்ன கொலுமண்டமாக வச்சு முதலமைச்சர் பேசுவார், கொலு கோலாட்ட விழாவை நடத்துவார், தமிழக மக்களுடைய நியாயமான கோரிக்கைகளை அவர் முன்வைக்கிறாரு. நீண்ட கால கோரிக்கையை முன்வைக்கிறாரு. பிரதமர் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசலைங்கிறத பற்றி அண்ணாமலை பாயே திறக்கலை. ஆனால் கோரிக்கை வச்சிருக்கிற முதலமைச்சரை குறை சொல்கிறாருன்னா அது அண்ணாமலையுடைய சிந்தனையில் ஏற்பட்டிருக்கிற கோளாறு தவிர வேற ஒன்றும் இல்லைன்னு.
பத்திரிகையாளர் சந்திப்பு முடிந்துவிட்டது. ஒன்றிய அரசு உயர்த்தாதே உயர்த்தாதே பெட்ரோல் கேஸ் விலை உயர்வை உயர்த்தாதே. கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் தினந்தோறும் தினந்தோறும் அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றம் விலை ஏற்றம் வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே. தமிழக மக்களை வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே. மோடி அரசு மோடி அரசு வழங்கிவிடு வழங்கிவிடு தமிழகத்திற்கான தமிழகத்திற்கான நிதியினை வழங்கிவிடு. போராட்டம் இது போராட்டம் உரிமைக்கான போராட்டம் மக்களுக்கான போராட்டம் இடதுசாரிகள் போராட்டம் விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் நிறைவேற்ற நிறைவேற்ற நகர்ப்புற வேலை உறுதி சட்டத்தை நிறைவேற்ற நிறைவேற்ற மோடி அரசு மோடி அரசு நிறைகோப்போம் பாதுகாப்போம் பாதுகாப்போம் இடதுசாரிகள் பாதுகாப்போம் மக்கள் ஒற்றுமை பாதுகாப்போம் தேச ஒற்றுமை பாதுகாப்போம் மக்கள் ஒற்றுமை பாதுகாப்போம். ஆர்எஸ்எஸ் பாஜக வெறுப்பு அரசலே வெறுப்பு அரசலே நிராகரிப்போம் நிராகரிப்போம் உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம். சமத்துவ சிந்தனைகளை சகோதரத்துவ சிந்தனைகளை சமூக நீதி சிந்தனைகளை உயர்த்தி பிடிப்போம் உயர்த்தி பிடிப்போம். வெல்லட்டோம் வெல்லட்டோம் தேசம் முழுவதும் போராட்டம் தமிழகம் முழுவதும் போராட்டம் இடதுசாரிகள் போராட்டம் விடுதலை சிறுத்தைகள் போராட்டம் வெல்லட்டோம் சிறக்கட்டும். ஒன்றிய அரசு மோடி அரசு வருமான வரிதானே கட்டுவதற்கு வரம்பு இல்லாத கட்டுவதற்கு வாய்ப்பில்லாத அனைத்து குடும்பங்களுக்கும் மாதம் 7500 வழங்கிடே 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 வருமான வரியை கட்டுவதற்கும் வாய்ப்பில்லாத குடும்பங்களுக்கு குடும்பங்களுக்கு மாதம் 7500 வழங்கிடே வழங்கிடே. மோடி அரசு மோடி அரசு மக்கள் விரோத கொள்கைகளை அமுலாக்காதே அமுலாக்காதே விடமாட்டோம் விடமாட்டோம் விடுதலை சிறுத்தைகள் விடமாட்டோம் இடதுசாரிகள் விடமாட்டோம். ஒன்றுபட்ட போராட்டம் உழைக்கும் மக்களின் போராட்டம் ஒன்றுபட்ட போராட்டம் வெல்லட்டோம் வெல்லட்டோம். ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு மதத்தின் பெயரால் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்துகின்ற கேடு கெட்ட அரசியலை நிறுத்திவிடு நிறுத்திவிடு. மோடி அரசு மோடி அரசு மதத்தின் பெயராலே மக்களை பிளவுபடுத்துகின்ற கேடு கெட்ட அரசியலை நிறுத்திவிடு நிறுத்திவிடு. அன்பார்ந்த தோழர்களே, இப்போது ஆர்ப்பாட்டம் தொடங்குகிறது. தலைவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்.
வெறுப்பு அரசியலை வளர்க்காதே வளர்க்காதே. பாதுகாப்போம் பாதுகாப்போம் அரசியல் அமைப்பு சாசனத்தை பாதுகாப்போம் பாதுகாப்போம்